வணக்கம். குதிர் தானியங்களை சேமிக்க பாதுகாக்க நம் முன்னோர் கண்டுபிடித்த கட்டுமானம்தான் குதிர். மண்ணை குழைத்தும் பின்னர் மரத்தாலும் அதனினும் பின்னர் சுட்ட செங்கற்களாலும் பல விதங்களில் பல்வேறு உருவங்களில் பல்வேறு அளவுகளில் குதிர்களை உருவாக்கினர். இப்படிப்பட்ட ஒரு குதிரினை, ஒரு பெரும் குதிரினை, இன்னும் சொல்லப்போனால் ஆசியாவிலேயே மிக பெரிய குதிரினை, நெற்களஞ்சியத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தஞ்சை மாவட்டத்திலேயே இந்த நெற்களஞ்சியம் இருக்கிறது. கடந்த 16/10/2021 ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் வேளையில் சென்னை வாழ் கரந்தை நண்பர் திரு குமார், அவரது வாழ்க்கை துணைவி திருமதி கவிதா, இவர்களது மூத்த அன்பு மகள் செல்வி பாரதி மற்றும் உமாமகேஸ்வர மேனிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரும் நண்பருமான திரு வே சரவணன் அவர்களோடு இணைந்து இக்குதிரினை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டியது. தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் பாபநாசத்தை தாண்டிய சில நிமிடங்களில் திருப்பாலத்துறை என்னும் சிற்றூர் நம்மை வரவேற்கும். இச்சிற்றூரின் ஒரு சாலை திருப்பத்தில் இடதுபுறம் ஓங்கி உயர்ந்த ஒரு கோயில் பாலைவனநாத சுவாமி திருக்கோயில். இக்கோயிலின் நுழை வாயிலை கடந்தவுடன் வலதுபுறம் நெஞ்சம் நிமிர்த்தி நிற்கிறது குதிர் என்று அழைக்கப்படும் இந்த நெற்களஞ்சியம். அடிப்பகுதியும் இடைப்பகுதியும் வட்ட வடிவில் இருக்க மேற்பகுதி மட்டும் கூம்பு வடிவில் காட்சியளிக்கிறது. நெற்களஞ்சியத்தை சுற்றிலும் ஒரு இரும்பு வேலி, பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் என்று பறைசாற்றும் விளம்பரப் பலகை, சற்று தொலைவில் கோவிலின் காவலர் நெற்களஞ்சிய கதவுகளை திறந்து எங்களை அனுமதித்தார். உள்ளே நுழைந்தோம். வட்ட வடிவில் செங்கற்களை அழகுற அடுக்கி கொஞ்சம் கூட பிசிறின்றி கட்டப்பெற்ற நெற்களஞ்சியம். சுவற்றை தடவி பார்த்தோம். அக்கால மனிதர்களின், நம் முன்னோரின் கரம் பற்றிய ஓர் உணர்வு உடலெங்கும் பரவியது. தரையில் இருந்து 5.5 அடி உயரத்தில் நடுப்பகுதியில் உச்சியில் என 3 கதவுகள், கீழ்ப்பகுதி கதவிற்கு செல்ல வசதியாய் ஒரு ஏணி ஏறினோம். நெற்களஞ்சியத்தின் உட்புறம் இறங்கவும் ஒரு ஏணி இருந்தது, இறங்கினோம். இதோ வட்ட வடிவிலான நெற்களஞ்சியத்திற்குள் நிற்கிறோம். ஒரு காலத்தில் இக்களஞ்சியம் முழுவதும் நெல் மணிகளால் நிறைந்திருக்கும் அல்லவா? தற்பொழுது வெறும் காற்றடைத்த களஞ்சியமாய் காட்சி தருகிறது. சுவற்றில் வரிசை வரிசையாய் அளவெடுத்து கோடிட்டதை போன்று செங்கல் கற்களின் வரிசைகள் மனதை கவர்கின்றன. 86 அடி அகலமும் 36 அடி உயரமும் கொண்ட நெற்களஞ்சியம் நிமிர்ந்து பார்க்கிறோம். கூம்பு பகுதி மெல்ல மெல்ல சுருங்கிக் கொண்டே செல்லும் காட்சி. இன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன் கிபி 1600-1634 தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னரால் கட்டப்பெற்ற நெற்களஞ்சியம் இன்றும் ஒரு சிறு பழுதுமின்றி கம்பீரமாய் காட்சியளிக்கிறது. இதன் கொள்ளளவு 3000 கலம். முகத்தல் அளவையில் படி என்று ஒரு அளவிருக்கிறது அல்லவா? அதில் 2 படி என்பது ஒரு மரைக்கால், 12 மரைக்கால் என்பது ஒரு களம், 2 களம் என்பது ஒரு மூட்டை, ஒரு மூட்டை என்பது 60 கிலோகிராம். அப்படி என்றால் 3000 கலம் கொள்ளளவு என்பது 1500 மூட்டைகள். ஒரு மூட்டை 60 கிலோகிராம் என்றால் 1500 மூட்டைகள் என்பது 90,000 கிலோகிராம். அதாகப்பட்டது 90 டன். இதனை அரிசியாக்கினால் சற்றேற குறைய 45 டன் கிடைக்கும். 1 கிலோ அரிசியினை சமைத்தால் 10 பேர் ஒருவேளை உணவு உண்ணலாம் என வைத்துக் கொள்வோம். அப்படியானால் 450,000 பேர் இவ்வுணவினை ஒருவேளை உண்ணலாம். 1500 பேர் அடங்கிய ஒரு சிறு கிராமம் எனில் 3 வேளையும் சாப்பிட்டாலும் இந்த களஞ்சியத்தில் உள்ள நெல்லை கொண்டு 150 நாள்களுக்கு வயிறார உணவு உண்ணலாம்.
நினைக்கவே மலைப்பாக இருக்கிறது அல்லவா? நேரம் நகர்வது தெரியாமல் உள்ளேயே நின்றோம். பின்னர் தஞ்சையை நோக்கி புறப்பட்டோம். சாலையின் இருபுறமும் ஆங்காங்கே வயல்வெளிகளில் எல்லாம் நெற்கதிர்களுக்கு பதிலாய் புத்தம்புது வீடுகள் முளைத்து மேலெழும்பும் காட்சியை பார்த்து கொண்டே தஞ்சை திரும்பினோம். நன்றி, வணக்கம். அன்பின் கரந்தை ஜெயக்குமார்.